சோம்பல் வர காரணம் என்ன, அதை எப்படி ஒழிப்பது அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மனிதனை மேலும் மேலும் கஷ்டத்துக்கு உண்டாக்குற ஒரு செயல் தான் பாத்தீங்கன்னா சோம்பல். இந்த சோம்பலை பாத்தீங்கன்னா நீங்க எப்படி தவிர்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம். ஒரு மனுஷன் வந்து ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிறவன திடீர்னு ஒரு பணக்காரன் ஆகிற அளவுக்கு உழைச்சி அவ்வளவு பெரிய இடத்துக்கு வருவான். திரும்பி ஏழ்மை நிலைக்கே கொண்டு வர ஒரு செயல் பாத்தீங்கன்னா சோம்பல். அந்த சோம்பேறித்தனம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவன் வேலை செய்யணும்ன்ற எண்ணம் தோணாது. அந்த ஒரு காரணத்தினால அவன் பணக்காரனா இருந்த ஒரு நாள் ஏழையாவது ஒரு நாளா மாறும். அது இந்த ஒரு வீடியோவை நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா கண்டிப்பா சோம்பலை எப்படி போக்குறதுன்றதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கும் உங்களுக்கு சோம்பேறித்தனமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை திருத்த முடியாது அப்படின்றத இந்த வீடியோ நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நீங்க சோம்பல் வர காரணம் பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம். ஒரு மனிதனுக்கு சோம்பல் வர்றதுக்கு முதல் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் என்ற ஒரு ஆணவம் தான். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு கீழே எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா அப்படின்னு நீங்க ஒரு எண்ணங்கள் நீங்க உங்களுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை வந்து சோம்பல் ஆட்டுவிக்கும். அதை நீங்க எப்படின்னா இப்ப நீங்க ஒரு மேனேஜர் போஸ்டிங்ல இருக்கிறீங்கன்னா தண்ணியை போய் நான் எடுத்துட்டு வரணுமா, வெள்ள அடிச்சா பியூன் வர போறா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன டைமா இருக்கும். அந்த நேரத்துல கூட நீங்க ஒரு தண்ணியை எடுத்து போய் குடிக்கிறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது பாத்தீங்கன்னா உங்களை வந்து சோம்பல் ஆட்டுவிக்கிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதிகாலையில் எழுவதை தள்ளி போடுவதிலிருந்து உன்னுடைய தோல்விகள் ஆரம்பமாகிறது அப்படின்னு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதிகாலையில எழும்போதுதான் உங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்கணும்ன்ற எண்ணம் தோணும். நீங்க அதிகாலையில எழுத நீங்க எப்பெல்லாம் தவிர்க்கிறீங்களோ அப்பயே நீங்க மிகப்பெரிய சோம்பேறி ஆயிட்டீங்க அப்படின்றதையும் நீங்க இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். நான் எப்ப பாரு கஷ்டத்திலேயே இருக்கிறேன், என்னோட கஷ்டம் தீரவே மாட்டேது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றினால் நீங்க வந்து இதை நினைக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்குமே தவிர இந்த ஒரு காரணமே உங்களுக்கு சோம்பேறித்தனத்துக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலா இருக்கும். ஒரு வேலையை 10 மணிக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க வந்து 9:30 மணிக்கே செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அதை வந்து அப்பவே செஞ்சிடணும். இல்ல இன்னும் 1.5 மணி நேரம் டைம் இருக்கு, இல்ல 15 நிமிஷம் டைம் இருக்கு, இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்கு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய சோம்பேறி ஆயிட்டீங்க அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசத்தால திடீர்னு ஒரு பெரிய பணக்காரனாகவும் பெரிய வளர்ச்சி அடைகிறதும் திடீர்னு ஏதோ ஒரு பெரிய வேலை கிடைச்சி செட்டில் ஆகிற மாதிரியும் ஒரு மாற்றம் ஏற்படும். அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா நான் இருக்கிற நிலைக்கு நான் வீட்டுல இருந்தாலே எனக்கு 1,000,000 வரும், நான் வீட்டுல இருந்தாலே எனக்கு இவ்வளவு கோடி வரும், நான் எதுக்கு வேலை செய்யணும், எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நான் என்ஜாய் பண்ணாலே போதுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு தெரிஞ்சுங்க, குந்தி தின்றால் குன்றும் குறையும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. வீட்டுல இருந்து நம்ம இருக்கிற காசை காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய சொத்து மதிப்பு உள்ள ஒரு நபரா இருந்தாலும் அந்த வரும் அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு இல்லாம இந்த தலைமுறைக்கும் இல்லாம போகும் அப்படின்றதுக்காக தான் இந்த பழமொழி சொல்லியிருக்காங்க. சோம்பல் வர காரணத்தை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அந்த சோம்பலை எப்படி தவிர்க்கிறது அப்படின்ற விஷயத்தையும் இப்ப தெரிஞ்சுப்போம். ஒரு மனிதன் எப்ப அவனோட கஷ்டத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிறானோ அப்ப அவனை பிடிச்ச சோம்பல் பாத்தீங்கன்னா அப்பவே நொடி பொழுதுல மறையும். என்ன ஒரு காரணம் பாத்தீங்கன்னா சோம்பல் இருக்கிறவன் பாத்தீங்கன்னா வேலை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் தோணாது. அவனோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டானா என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லப்பா நம்ம வேலை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நம்ம குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும், நாளைக்கு பேர் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து அவனுக்கு வந்து அடி மனசுல உறுத்தும். அந்த ஒரு எண்ணத்தினாலேயே பாத்தீங்கன்னா அவரை பிடிச்ச சோம்பல் ஒழியும். அவரும் ஆக்டிவ் ஆயிடுவாரு, எந்த வேலையா இருந்தாலும் இறங்கி வேலை செய்வாரு, அவரோட வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடையும். என்னால போய் இதை செய்ய முடியுமா, நான் இருக்கிற தகுதிக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவரு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோணுச்சுனாலே உங்களுக்கு வந்து சுறுசுறுப்புன்ற எண்ணமும் வராம போயிடும். நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை நினைச்சாலும் இதை நான் கண்டிப்பா பண்ணி முடிப்பேன், என்னால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட நீங்க எந்த ஒரு செயலையும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ்
சேவ் பண்ணுங்க, மத்த விஷயத்தெல்லாம் வந்து தவிருங்க. இந்த ஃபன் பண்ற விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டைம் லிமிட் செட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நீங்க பிசினஸ் கால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைம் ஓவரா ஸ்பெண்ட் பண்ணுங்க, அது மூலமா உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஓவரா இருக்கும். ஒரு கஷ்டம் கஷ்டம் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்னும் அதுக்கு தீர்வு கிடைக்காது. அந்த கஷ்டம் வர்றதுக்கு என்ன காரணம்ன்றத முதல்ல டீப்பா ஆராயணும். அது ஆராய்ச்சதுக்கு அப்புறம் அந்த கஷ்டத்துக்கு இதுதான் காரணம், நான் வேலை செய்யாததுனாலதான் இந்த கஷ்டம் வருது அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த வேலை செஞ்சா இந்த கஷ்டம் போகும்ன்ற ஒரு விஷயம் தெரியும் போது நீங்க சுறுசுறுப்பானவரா நீங்க மாறுவீங்க. நெடுநீர் மரவி மடித்துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். இந்த திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நேரம் கடத்துதல், மறதி, சோம்பல், அளவுக்கு மீறிய தூக்கம், இந்த நான்கும் பாத்தீங்கன்னா நமக்கு அழிவு வரும் தெரிஞ்சே ஒரு படகுல ஏறி போறதுக்கு சமமாகும் அப்படின்றத திருவள்ளுவர் தெளிவா சொல்றாரு. அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து எப்பவுமே ஆக்டிவா இருங்க. ஆக்டிவா இல்லைனா நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி, நீங்க மிகப்பெரிய ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவீங்க. மிகப்பெரிய கடன்களும் கஷ்டங்களும் வந்து உங்களை வாட்டி வதைக்கும்ன்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே.